எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரசவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டார சிவை. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தினசரி சமையல். இன்னைக்கு தினசரி சமையலில் மாம்பழ மோர் குழம்பு எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. மாம்பழ மோர் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்க. மாம்பழ மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு மாம்பழம் பெரிய சதுரங்களாக அரிந்தது, லேசாக புளித்த தயிர் 1.5 கப். அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் 1 மூடி, பொட்டுக்கடலை 1 டேபிள்ஸ்பூன், சிகப்பு மிளகாய் 3, பச்சை மிளகாய் 2, தேவையான அளவு உப்பு, தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 2 சிட்டிகை, மஞ்சள் தூள் தேவைப்படும் அளவு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு. மாம்பழ மோர் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ இதை எப்படி பண்ணுன்னு சொல்கிறேங்க. இந்த மோர் குழம்புக்கு வந்து மற்றவங்க மாதிரி துவரம் பருப்பு போடாமல் பொட்டுக்கடலை போட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன விஷயம் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. இப்போ இதை தேங்காய் துருவல் எது இதை அரைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல சொல்கிறேன். தேங்காய் துருவலை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதோட சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய், 3 சிகப்பு மிளகாய் எடுத்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், இதோட 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 வெந்தயம். இது ஒரு தனி ருசியை கொடுக்கும். பொட்டுக்கடலை இது வந்து நம்ம குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும், ரொம்ப அதிகம் போடாதீங்க. 1 டேபிள்ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கூட இதுலேயே சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தகுந்த அளவுக்கு நான் உப்பு எடுக்கிறேன். இந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் இதுலேயே சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் நம்ம தாளிக்கிறதுலேயும் போடணும், இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான சாமான்களை எல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ அதை மிக்சியில் வந்து கழுவின தண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி நம்ம தயிர் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தயிர் அந்த மிக்சிலேயே போட்டுட்டு கடைசியாக ஒரு தடவை லேசாக விப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வந்து ஒரு மாம்பழம் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச வீதியில் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுக்காமல் இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க. அது இதில் போடுறேன். இப்போ இதோட தயிரை விப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துலாம். எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். எல்லாமே உப்பு மஞ்சத்தூள்லேருந்து எல்லாமே இதுலேயே சேர்த்தாச்சுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மோர் குழம்பை கொதி வர்ற வரைக்கும் வச்சா போதுமானது. அதுக்கப்புறமா கடைசியாக மாம்பழம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மோர் குழம்பு தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கொஞ்சம் வெந்தயம் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். மோர் குழம்பு எப்பவுமே வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. கொதி வர்ற அளவுக்கு வச்சா போதுமானது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பொட்டுக்கடலை சேர்த்ததுனால. அவங்கவுங்க விருப்பம், ரொம்ப நீருக்கு இருந்தால் நல்லா இருக்காதுங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ அடுத்த கொதி வர்ற நேரத்துக்கு நம்ம மாம்பழத்தை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஏதாவது காய் போடணும்னு நினச்சிங்கன்னாங்க, நீங்கள் வேக வச்சு போடுங்க. சவு சவு போடலாம், பொடலங்காய் போடலாம், வெண்டைக்காய் இருந்தால் வதக்கி போடணும். அந்த மாதிரி மோர் குழம்புக்கு நம்ம சேப்பங்கிழங்க வேக வச்சு போடலாம். எந்த காய் வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாம்பழம் அப்படிங்கிறது இப்போ சீசனில் இருக்கிறதுனால மாம்பழத்துலேயும் மோர் குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்துருக்கேன். பாருங்க, இதை சுற்றி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. அதிகம் கொதிக்கக்கூடாது. இப்போ இதோட இந்த மாம்பழம் சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ மாம்பழம் சேர்க்குறேன். இந்த மாம்பழத்தினுடைய கொட்டை இருந்ததுன்னா கூட அது கூட இதில் போட்டுடலாங்க. இப்போ இதை உடனே அடுப்பு அணைச்சிடுறேன். இந்த சூட்லேயே இந்த மாம்பழம் வந்து ஒரு லேசாக ஒரு வெந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னாக்கா ஓவராக வெந்தா நல்லா இருக்காது. இதுக்கு வந்து லேசான இனிப்பும் புளிப்புமாக இருக்கிற மாம்பழமாக இருந்தால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி எப்பயாவது இருந்ததுன்னா நம்ம மாம்பழமாக சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி குழம்பு பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. இதோட வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தாளிச்சு கொட்டணும் அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ மிக சுவையான மாம்பழ மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிகிட்டு இருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கணும். இதை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதோட உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், இதெல்லாம் கூடுதல் சுவையை தரும். 4 வெந்தயம், ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் உடைச்சது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை, இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள்,
மோர் குழம்பு எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தடவை பார்க்கலாங்க. மாம்பழத்தை தோல் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல், சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய், சீரகம், பொட்டுக்கடலை, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. லேசாக புளித்த தயிரை கொஞ்சம் லேசாக விப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதோட அந்த கடைஞ்ச மோர் சேர்த்துட்டு நல்லா கொதி வர்றப்போ அடுப்பில் வச்சுட்டு கொதி வர்றப்போ அடுப்பை அணைச்சிட்டு கரைச்சியாக மாம்பழத்தை சேர்த்துருங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, சீரகம், வெந்தயம், கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து கொட்டிட்டு பரிமாறினீங்கன்னாக்க மிக சுவையான மாம்பழ மோர் குழம்பு தயார். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். புதுமை சமையலில் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு விரும்புகிற மாதிரி நிறைய வித்தியாசமான அதே நேரம் ஆரோக்கியத்துக்கு உகந்ததுமான ரெசிபிஸை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். அதில் இன்றைக்கி நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறது ஒரு மாக்டெயில். மாக்டெயில் அப்படிங்கிறப்போ பலவிதமான பழங்களை ஒன்று சேர்த்து செய்கிற ஜூஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது தர்பூசணி பேரிச்சம்பழ மாக்டெயில். இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். தர்பூசணி பேரிச்சம்பழ மாக்டெயில் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தர்பூசணி 1/2 கிலோ அரிந்தது, கருப்பு திராட்சை 150 கிராம், பேரிச்சம்பழம் 10, வெள்ளச்சர்க்கரை தேவைப்படும் அளவு, ஊற வைத்த சப்ஜா விதை விரும்பும் அளவு, சீரகத்தூள் 2 சிட்டிகை, சுக்குத்தூள் சிறிதளவு, கருப்பு உப்பு சிறிதளவு, ஆரஞ்சு ஜூஸ் 100 ml, உப்பு 2 சிட்டிகை. மாக்டெயிலுக்கு நான் சொல்லியிருக்கிற காம்பினேஷன் படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி கருப்பு திராட்சை, இது வந்து பன்னீர் திராட்சைங்க, பெரிய திராட்சை கருப்பு திராட்சை சீட்லெஸ்ஸாக இருந்தால் கூட இதில் மேல் பூச்சி பாருங்கள் வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அது வந்து அவங்க மேலே போட்டிருக்கிற ஒரு சில ரசாயனங்கள் வந்து ஒரு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும், அது வந்து தொண்டை கமரில் ஏற்படுத்தும். அதை ப்ரிவெண்ட் பண்ணணுன்னாக்க கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டுட்டு இந்த திராட்சையை வந்து எடுத்து அதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கழுவி எடுத்த திராட்சை. பேரிச்சம்பழம் இரும்புச்சத்து மிகுந்த பானம்ங்க, இது அயன் ரிச் ட்ரிங்க். அதே நேரம் அயன் அப்சார்ப்ஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் சேர்த்துருக்கேன். இந்த ட்ரிங்க்குக்கு இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலேயே தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இப்போ மிக்சியில் அரைக்கிறப்போ என்ன பண்ணணுனாக்க, முதல்ல பேரிச்சம்பழமும் திராட்சையும் சேர்த்து கொஞ்சம் இந்த ஆரஞ்சு ஜூஸ், இந்த ஆரஞ்சை மட்டும் நான் வந்து ஜூஸாக பண்ணி வச்சுட்டேங்க. இல்லை நீங்கள் வந்து ஆரஞ்சாக வேணும்னா கூட ஆரஞ்சை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து அரைச்ச பிறகு தான் நம்மளுக்கு வந்து தர்பூசணியை போடணும். தர்பூசணியில் 1-2 கொட்டை இருந்தால் பரவாயில்லைங்க, நம்ம அரைச்சிங்கனாக்கா அது சரியாயிடும். இப்போ முதல்ல இது ரெண்டும் இதோட கொஞ்சம் ஆரஞ்சு சேர்த்து அரைச்சிட்டு லாஸ்ட்டாக இந்த தர்பூசணி சேர்த்து ஒன்றா அரைச்சி கொண்டு வந்துடுறேன். தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, அரைச்ச பிறகு வடிகட்டிக்கணும். இதில் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடலாம், ஒரு 10 புதினா இலை போடலாம், இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக நல்லாயிருக்கும். இப்போ இதோட நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸை வந்து சேர்க்குறப்போ நம்மளுக்கு வந்து வைட்டமின் சி ரிச்சுங்கிறதுனால இதில் இருக்கிற இரும்பு சத்து உட்கிரகிப்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு வெள்ளச்சக்கரை, இப்போ பெரிச்சம்பழத்தில் இனிப்பு இருக்கிறதுனால, வாட்டர் மெலன்லேயும் இனிப்பு இருக்கிறதுனால அதிகம் தேவையில்லைங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் தேன் கூட சேர்க்கலாம், ஆனால் நேச்சுரல் டேஸ்ட்டோடு குடிக்கிறதா ரொம்ப நல்லது. இப்போ இதோட வந்து காளானமக் அப்படிங்கிற கருப்பு உப்பு ஜஸ்ட் 1 சிட்டிகை 2 சிட்டிகை, வறுத்த சீரகத்தூள், இது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். நீங்கள் வந்து சாட் மசாலா தூள் இருந்தால் அது கூட போடலாம். 1 சிட்டிகை நம்ம ரெகுலர் சால்ட்டு, எந்த ஒரு ஜூஸுக்கும் 1 சிட்டிகை சால்ட் சேர்த்தா உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்ல சுவையை கூட்டி கொடுக்கும். இதோட சுக்குத்தூள், இஞ்சி சேர்த்திங்கன்னா சுக்கு வேண்டாம், இல்லைன்னா சுக்குத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறது கூட ஒரு ஆர்ட்டுங்க. மாக்டெயில் செய்கிறது எந்த காம்பினேஷன் எல்லாம் அந்த காம்பினேஷன் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது சுவை. பாருங்கள் இப்போ இதை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து விருப்பப்பட்டால் மேலே புதினா இலை போட்டு கொடுக்கலாம். ஆரஞ்சு இல்லைனாக்கா லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து சப்ஜா விதை, சப்ஜா விதையை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்காங்க. இப்போ வந்து வெயில் நாட்களில் இந்த மாதிரி சப்ஜா விதை வந்து நம்மளுக்கு வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரும், அந்த சூட்டை குறைக்கும் தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து சப்ஜா விதையை வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து தினமும் சாப்பிட்ற எதில் வேணாலும் எடுத்துக்கலாங்க. மோராக இருந்தால் மோரில் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது கஞ்சி குடிக்கிறது வந்து நம்ம தின்னாக இருந்த கஞ்சி இருந்தனாக்கா அதில் கூட சேர்த்து குடிக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறவங்க ஜூஸில் குடிக்கலாம், ஸ்மூத்தி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தியில் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ட்ரிங்கில் வேணாலும் போட்டு குடிக்கலாம். இதை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சா போதுமானது. இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இது வந்து திண்ணூத்து பச்சிலை இருக்கு இல்லையா, அதனுடைய விதை, அந்த விதையை தான் நல்லா வந்து உலர வச்சுட்டு நம்ம எப்போ வேணுமோ அது ஊற வச்சுட்டு சாப்பிட்றது, நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதுவே வந்து சியா சீட்ஸ்ன்னு இன்னொன்று கிடைக்குதுங்க, அது வந்து ஆஸ்திரேலியன் ப்ராடக்ட்டு. அந்த சியா சீட்ஸ் வந்து இது ஊறுறதுக்கு சீக்கிரமாக ஊறிடும், அது ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கும் இதுக்கும் அதே ஃபேமிலி தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஊர் சப்ஜாவே தான் இதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன்.
இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஃப்ரெஷ் ஜூஸை வந்து உடனே உடனே குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் எங்கேயாவது ஆஃபீஸுக்கு போனால், ஸ்கூலுக்கு போனாக்கா, அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா என்ன இருந்தாலும் அதனுடைய சுவை குறைஞ்சிரும். ஓரளவுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் போயிடுறப்ப நம்மளுக்கு வந்து அதிகமான சத்துக்கள் கிடைக்காமல் போகலாம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறது எப்போவுமே நல்லது. இப்போ இதில் இந்த சப்ஜா விதை ஊற வச்சதை அடியில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. அதாவது நம்ம நாட்டில் இப்போ தான் இப்போ நிறைய குடிக்கிறோங்க. நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் போயிருந்தப்போ பார்த்தேங்க, எந்த ட்ரிங்க் அங்கே இருந்தாலும் எல்லா ட்ரிங்க்குமே விற்கிற ட்ரிங்கில் பூராமல் இதை போட்டு தான் இருந்தது. அங்கே வெயிலுக்கு வந்து அதை வந்து அவங்க அப்படியே ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. விருப்பப்பட்ட ஐஸ் போட்டு குடிக்கலாம். தர்பூசணி பெரிச்சம்பழ மாக்டெயில் செய்வதற்கு முதல்ல திராட்சையை வந்து கொஞ்சமாக தண்ணியில் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதோட ஆரஞ்சு பழத்தை கொஞ்சம் ஜூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் முதல்ல பெரிச்சம்பழம் ஊற வச்சதை சேர்த்து அதோட திராட்சை சேர்த்துட்டு லேசாக இயக்கி எடுத்த பிறகு தர்பூசணி ஆரஞ்சு ஜூஸு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட சுக்குத்தூள், கருப்பு உப்பு, ரெகுலர் உப்பு, கொஞ்சம் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து இயக்கி ஒன்றா வடிகட்டி கிளாஸில் ஊற்றுறதுக்கு முதல்ல சப்ஜா விதையை 10 நிமிஷத்துக்கு முதலே ஊற வச்சு வச்சுக்கோங்க. அந்த ஊரிய சப்ஜா விதையை முதல்ல போட்டுட்டு அதுக்கு மேலே ஜூஸை ஊற்றி கொடுத்தீங்கன்னாக்க மிக சுவையான தர்பூசணி மாக்டெயில் இந்த சம்மர் ஸ்பெஷல் தயார். இப்போ நம்ம பார்க்க போகிறது பழசில் புதுசு. இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து பன்னு, அதாவது மிச்சம் இருக்கிற பன்னு, பிரெட்டு, இது ரெண்டும் எது எது இருக்கோ அது மிச்சம் இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு நாள் 2 நாள் ஆயிடுச்சுனாக்க யாருமே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு வந்து சியாளின்னு பேர், பிரெட் சியாளி. சியாளி அப்படிங்கிறப்ப நம்ம இட்லியில் கூட செய்வோங்க. புளி போட்டுட்டு சாம்பார் பொடி போட்டு பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு முதல்ல நம்ம சேர்க்கறது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் செவந்த பிறகு இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்புமா மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த உப்புமா புளிப்பும் காரமாக இருக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி செவந்துருச்சு. இப்போ இதை வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட நான் சேர்க்க போகிறது வந்து இஞ்சி பூண்டு விழுது. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வதங்கிறதுக்குள்ளார மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து புளிக்கரைசல், ரொம்ப கொஞ்சமாக புளிக்கரைசல், அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. தகுந்த அளவு உப்பு இதுலேயே சேர்த்துலாம். பிரெட்டில் உப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக போட்டால் போருமானது. இது கொஞ்சம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கொஞ்சமாக வெள்ளச்சக்கரை சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பிரெட்டுங்கிறப்ப அதிகமான தண்ணி ஊற்ற வேண்டாங்க. இதில் வந்து இந்த மாதிரி திக்காக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். மொத்தமாக ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி இருந்தால் போகும், குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்க்கப்படுறது வந்து தக்காளி. ஒன்றும் இல்லைன்னா 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. தண்ணியில் கரைச்சிட்டு இப்போ இதில் நான் வந்து இந்த புளிக்கரைசல் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இல்லையா, இதை அப்படியே சேர்த்துலாம். ரொம்ப கொஞ்சமாக புளி போட்டால் போதுமானதுங்க. இதுக்கு மேல் புளி, புளி போட்ட பிறகு இப்போ இந்த புளிக்கரைசல் ஊற்றிய பிறகு கொஞ்சம் லேசாக கெட்டிப்படுத்தும். ரொம்ப கெட்டிப்படக்கூடாது. அதே நேரம் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கணும் அந்த ப்ரெட்டில். அப்போ தான் நல்லா அப்சர்வ் பண்ண அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் அந்த ப்ரெட்டில் ஏறி நல்லாயிருக்கும்.
பிரெட் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுனாக்க இதில் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்க்கலாம். இல்லை கொஞ்சம் ஒரு நாள் முதல்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனாக்க தண்ணி ரொம்ப குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இந்த பீசஸ் சேர்த்துக்கிறேன். பிரெட்டு பன்னு கலந்தது. இது நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விடணும். புளி கரைசல் இந்த பிரெட் நல்லா அப்படியே உறிஞ்சிடும். சாண்ட்விச் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பிரெட் எல்லாம் இருந்ததுனாக்க, ஓரங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட் ஸ்லைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் இந்த மாதிரி சாயந்தரத்தில் உப்புமா பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சுவையான பிரெட் சியாலி தயார். இப்போ நீங்க பார்த்த மூணு டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விதவிதமா வித்தியாசமா சமைக்கலாம். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் வேணுமோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அறுசுவை நேரம் பாருங்க. வார வாரம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் பாருங்க. மறந்துட்டீங்கன்னாக்க எப்போதுமே யூடியூப்பில் போனீங்கன்னாக்க அறுசுவை நேரம் ஜெயா டிவின்னு போட்டிங்கன்னா வரும். எப்போ வேணால் நீங்கள் பார்த்துக்கலாங்க. தவறாமல் அறுசுவை நேரம் பாருங்கள். உங்களுடைய அபிப்பிராயத்தை அதில் எழுதுங்க. கீழே இருக்கிற முகவரிக்கு உங்களுடைய கடிதங்களை அனுப்புங்க. போன வாரம் அறுசுவை நேரத்தை பற்றின ஃபீட்பேக் நிறைய பேர் லெட்டர் போட்டிருந்தீங்க. அதில் மூணு பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்று பரிசாக வழங்கப்படும். அந்த மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நசரின் பானு, ஒட்டன் சத்ரம், வளர்மதி, கன்னியாகுமரி, பத்மா, ஆம்பூர். வெற்றி பெற்றவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.